வணக்கம். சித்தர்கள் அறிமுகம் என்ற பாடப்பகுதிக்குள் உங்களை வரவேற்கிறேன். சித்தர்கள் யார், அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு ஏன் சித்தர் என்று பெயர் வந்தது என்ற பல கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இந்த சித்தரை பற்றி தாயுமானவர் ஒரு பாடலில் சொல்வார், கரடி வெம்புளியை அடக்கலாம், ககனத்தை வில்லாய் வளைக்கலாம், நீர்மேல் படுக்கலாம், நெருப்பில் நடக்கலாம், சித்தத்தை அடக்கி சும்மா இருக்கும் திறம், சித்தத்தை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிதுகான். இது தாய்மானவர் சொன்ன ஒரு பாடல், தாய்மார் சொன்ன ஒரு கருத்து. இந்த கருத்துல சித்தத்தை அடக்கி சும்மா இருக்கும் திறம் அரிதுகான் பதிவு பண்ணியிருக்கிறார். சித்தத்தை அடக்கியவர்கள்தான் சித்தர்கள். சித்தம் என்பது என்ன? சித்தம் என்பதற்கு மனம் என்ற பொருள் ஒன்று உண்டு. இந்த மனத்தை அடக்கி ஆளக்கூடிய திறமை படைத்தவர்களைத்தான் சித்தர்கள் என்று நாம் வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறோம். மனத்தை அடக்குவது அவ்வளவு பெரிய கடினமா? ஆம், கடினம்தான். ஏன்னா நாம எதையாவது பார்த்து ஆசைப்பட்டு விடுகிறோம், அதை அடைய வரைக்கும் பல்விதமான கனவுகளை கண்டுகொண்டேதான் இருக்கிறோம். அதை அடக்கி அளக்கூடிய தன்மை நம்மளிடமிருந்து விலகியே நிற்கின்றது. அந்த தன்மையை கைவரப்பெற்றவர்கள்தான் இந்த சித்தர்கள். இவர்கள் காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்தவர்கள். இயற்கையாக கிடைத்த காயசித்தி, காயகல்பம் போன்ற மருத்துவம் நிறைந்த உணவுகளைத்தான் உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு இடத்தில் நிலையாக இருந்ததாக வரலாற்றில் பதிவு இல்லை. அவர்கள் கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றலை படைத்தவர்கள், வான்வழியில் பறந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர்கள், சிவநெறியில் சிறந்து விளங்கியவர்கள். இவர்களுக்கு உருவ வழிபாடு என்ற ஒன்றே கிடையாது. உருவ வழிபாடை அறவே வெறுத்தவர்கள், அறவே ஒதுக்கியவர்கள், உடம்பை அழியாமல் பாதுகாக்கும் ஆற்றலை பெற்றவர்கள், சடங்கு சம்பிரதாயங்களை ஒதுங்கி நின்று பார்த்தவர்கள், ஒதுக்கி வைத்தவர்கள், சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க நினைத்தவர்கள், மூலிகை மருத்துவ முறைகளை கண்டறிந்து நமக்கு வழங்கியவர்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் சித்தர்கள்.